ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார், சூப்பருங்க இருந்து நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும், ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடம், ஆறாம் இடத்தை எட்டாம் பார்வையும் ஆறாம் இடத்தையும் பார்க்க போறார். குரு ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அஞ்சாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போறார். பதினோராம் இடத்துல சனி பகவானே இருக்காரு, அமக்கலமான ஒரு சூழல். பன்னெண்டுல ராகு, சொல்லவே தேவை. இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்க போகிறது, நல்லது நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் வெற்றி கூட போகிறது, எதிர்பார்க்காத விஷயங்களும் சில நன்மைகளை தேடி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும். இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கிரன் பதினோராம் இடத்தில் இருந்து உச்ச நிலையில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார் ராசிநாதன். செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார். இப்போ பொருளாதார மேன்மை இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது, பணவரவு அதிகரிக்கும். உங்களை பொறுத்தவரையிலும் இந்த அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்கிறவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம். அற்புதமான காலகட்டங்கள். ரேசு, லாட்ரி, சீட்டாட்டம், ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். மொத்தத்தில் சந்தோஷமாக இருப்பீங்களா இந்த வாரம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தாராமடத்தில் கேது இருக்கிறது எங்கள் நல்லதா அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதாவது உபஜயஸ்தானத்தில் ராகி கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லுவாங்க. ருணரோக சத்ருஸ்தானம் அது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதே நேரத்தில் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார், சூப்பர். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களும் நீங்களும் அன்னோன்யமாக இருப்பீங்க, கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மற்றபடி நீங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் வேலை பார்க்குறனும் தொழில் பண்ணுறனும் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார். ஒரு சிலருக்கு திடீர், அதாவது பிரச்சனைகள் வரக்கூடும், அதாவது வராக்கள், அதாவது உங்களுக்கு கடன் காட்சிகள் கொடுத்த வாங்கின இடத்துல சில அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். மற்றபடி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படிங்கிற ஒரு நிலையை காட்டு. மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ஓடி போனவங்களுக்கு ஒன்பதுல குருன்ற மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலம். ஈஸிலி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கத்தால அது இது தானாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க, தாராளமாக போயிட்டு வரலாம். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் கூட அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும். அஞ்சு ஒன்பது குரு பார்க்குது, ஒன்றில் குரு இருக்குன்னு சொன்னால் அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க, ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்றவங்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருந்து மாத்திரையை வச்சு குணப்படுத்தி அவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார், ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் வந்து தொழிலை பற்றி, அதில் எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிறத தான் நினைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள்,
தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். ஏன்னா ராசிநாதனும் அங்கே, 11 இடத்து அதிபதியும் அங்கே. இரும்பு சார்ந்த துறை, அதாவது சின்ன லேத் ஃபேக்டரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி சுரங்கம் எல்லாத்திலையும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, அதாவது மிஷினரிஸை கையாளக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கின்றதால் ஏதாவது எசுபிசுக்காக கையில் அடிபடுறது, காலில் அடிபடுறது, கண்ணில் அடிபடுறது, முகத்தில் அடிபடுறது, இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும், எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது இடத்து அதிபதி சூரியன் 6 நாட்கள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ராகுவின் பிடியில் இருக்கார், பலனில் இருக்கார். அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் ஏற்படலாம், ஒரு பின்னடைவு சந்திக்கலாம், தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கடைசி நாள் ஒரு நாள் இங்கே வந்துடுறார், 14ஆம் தேதி சூரியன் கிளம்பி மேஷத்துக்கு வருகிறார், குருவோடு இணைகிறார். அப்போ பிள்ளைகளினுடைய பிள்ளைகளால் கூட இடர்பாடுகள் இருந்து வந்திருக்கும், அதெல்லாம் அகலும், தந்தைக்கு இடர்பாடுகள் அகலும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்குங்க, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்புதான் என்றாலும் கூட, ராகுவின் பிடியில் இருக்கிறது சிறப்பு அல்ல. எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கைக்கு வர ராகுவனுடைய பிடியில் இருக்கு. ஓ, கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பிஸி ஆகிடுவீங்க, பிஸி ஷெட்யூல் இருப்பீங்க, ஆனால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு இது இருக்கும், திருப்தி இருக்காது. வேலை இருந்தால் வேலையில் திருப்தி இருக்காது, இல்லை சம்பளத்தில் திருப்தி இருக்காது, ஏதோ ஒரு குறையும் இருக்கும் உங்ககிட்ட. இந்த சுக்கரன் ராகுவோடு இணைஞ்ச ஒரு காரணத்தால். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2வது அதிபதி புதனும் வந்து உங்களுக்கு ராகுவின் பிடியில் தான் இருக்கார். 11ஆம் இடத்துல பல வரவு இருந்த போதிலும் செலவினங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலவினங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காது, பயப்பட வேண்டாம். அப்படி இருந்தால் ஏதாவது கடன் காட்சிகளை கொடுப்பீங்க, பெரிய கடனை அடைச்சிட்டங்க சந்தோஷங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் ஓரளவுக்கு எல்லோரும் அன்னோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பொழப்பு நடக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் நண்பர்களுக்கு நல்லதே நடக்கும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 5ல் கேது இருக்கிறது சரியில்லாத சூழல், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக போகலாங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார், 11ஆம் இடத்துல ராகுவே இருக்கிறார். இந்த தருணம் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி இதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை நிச்சயமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு என்றாலும் கூட, அதாவது கணவன், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, அதாவது தொழில் ரீதியாக ஆதாயத்தை கொடுப்பார்கள். இருந்த போதிலும்
ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அல்லது ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வருங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். இந்த பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். பத்துக்குடையவன் பத்தில் மூல திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். ஏழாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வேலை விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். அதில் ஒன்றும் ஒரு இம்மி அளவு குறையாதுங்க. திருப்திகரமான ஒரு கான்செப்ட். சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க. சூப்பராக சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. அதாவது படித்து முடித்த இளைஞர்கள் நான் வேலைக்கு போகல, வேலை கிடைக்கல இல்லை அப்படின்னு வீட்டில் சும்மா உட்கார முடியாது. பிஸி ஷெட்யூல் ஆக்கிடும் இந்த நேரத்தில். ஒன்று, உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வேலைக்கு தான் போகணும்னா வேலைக்கு போவீங்க. கேட்குற இடத்துல நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை கிடைக்கும். அல்லது இல்லை தொழில் பார்க்கணும்னு சொன்னால் தொழில் ஆரம்பிச்சிடுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் பிஸி ஷெட்யூல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செவ்வாய் பாருங்க, பூமிகாரகன் நாலாம் இடத்தை பார்க்கறதால ஏதாவது சொத்து பத்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கை கால் அடிபடக்கூடிய ஒரு நிலை வரலாம். ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ், மற்றபடி ஹோட்டல் பிஸ்னஸ், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது. மொத்தத்தில் சுக்கிரனும் அங்கே சேர்ந்து இருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சார்ந்த லேப்டாப்பு போன்ற பிரிவு உற்பத்தியாளர்கள், இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷினரிஸ் இதெல்லாம் வந்து இது பண்ண ப்ரொடக்ஷன் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. தந்தையால் செலவினங்கள் லாபமும் இருக்கும், செலவினங்களும் ஏற்படும். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் லாபங்கள் கிடைக்கும். பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க. தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சந்தோஷகரமான ஒரு வாரம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் ராகுவோடு இணைஞ்சிருக்கார். அது சரியில்லாத ஒரு சூழல். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. குரு பகவான் பாருங்கள், சூப்பருங்க, 11 இடத்துல இருக்கார். ஏழுக்குடையவன் 11 இருக்கார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதனால் ஒரு வருமானம், ஒரு பண வருவாய், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்ஸோ அதை பிரிவினை பண்ணுவாங்க இல்லையா, அது காசு கிடைக்கக்கூடிய இல்லை சொத்தோ பொருளோ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இப்படி இவங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு
ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு தொழில் பற்றி தான் சிந்தனை இருக்கும், உத்தியோகத்தை பற்றி தான் சிந்தனை இருக்கும். அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலும் உத்தியோகம் பார்க்குறவங்க எதுவும் அந்த சிந்தனை மேலோங்கி அதில் ஈடுபாடு இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், ஆனால் எத்தனை கிரகங்கள் இருக்குது, ராகுவும் சேர்ந்து இருக்குது. அப்போ பிரம்மாண்டம் நல்ல தொழில் தொழில் பண்ணணும்னா தொழிலில் கடனை வாங்கி பெருசாக தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும், அதுவும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், இப்படி பல சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு மூணாம் இட குரு பார்வையில் இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறது. அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. அதோடு மட்டுமில்லை, எடுக்கின்ற காரியங்கள் சிறிய ஒரு இதுவாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும். ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் ஏற்படும், இல்லை நீண்ட தூர பிரயாணத்துக்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாதி பார்க்க போறீங்க. நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார், இருக்கலாமா? இருக்கிறார. நாலில் கேது இருந்தால் என்ன அப்படின்னா, தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்க இடம் கொடுக்காது, மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்று போய் பழுதாகும், ரிப்பேர் பண்ணுற செலவு அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. பிள்ளைகளால் நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேசு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், மற்றபடி இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசாக நீங்கள் எடுத்து போட்டுக்க மாட்டீங்க, அது சாதாரணமாகவே இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார், ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடும், தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாலாம் இடத்து கேது இருக்கிறதால சில அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஏழாம் இடம் குரு பார்வை, திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். ஒன்பதாம் இடத்து அதிபதி சனி ஒன்பதில் ஆட்சி பீடத்தில் இருக்கார். அப்போது அது எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை. சிவனை வழிபாடு பண்ணுங்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். செவ்வாய் சனி சேர்ந்திருப்பதால் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு, இந்த மெக்கானிக்கலாக இருக்கிறாங்க இல்லையா, மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் கை வேலை செய்கிறாங்க இல்லையா, மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க, இல்லை கையில் சுற்றியல் இரும்பு ஏதாவது ஒன்று வச்சு கையில் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. இதுபோல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கையில் காலில் அடிபடும், கண்ணில் அடிபடும், முகத்தில் அடிபடும், எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும், ஆனால் நாலு கிரகங்கள் இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அஞ்சு குலையவன் உச்ச நிலையில் இருக்கார், குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு என்றைக்கும் உண்டுங்க. பெண்களால் ஆதாயம் உண்டு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு திருப்பு முறையான ஒரு காலகட்டம், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம், பொக்கிஷமான ஒரு வாரம். மொத்தத்தில் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கும் ஒரு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நினைச்சதை சாதிக்க
கொடுக்க போறீங்க, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பதினோராம் இடம் குரு இருக்கிறார், ஆதலால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம், இரட்டிப்பு வருமானம் வரும், இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு கடகராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. குரு பத்தாம் இடத்தில் இருக்கார், தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்கனவே ஆஃபீஸுக்குள்ளவே ஒரு வேற ஒரு சீட்டுக்கு உங்களை மாற்றி போடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு இடமாற்றங்கள், தொழிலில் கூட இடமாற்றங்கள், தொழிலே மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்க போகுது. புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்கள். குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு பத்தில் பதவி பறிபோகும்னு ஒரு கணக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறதால உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையப்போகிறது. தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சாதக பலனை, பாதகமே கிடையாது, நிச்சயமாக சாதகமான பலனை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. பத்தில் இருக்கும் குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார், இப்போ நல்ல தனஸ்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார், சூப்பர், பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம், வீட்டில் விருந்தினருடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே களைகட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மூலாம் இடத்தில் கேது இருக்குது, உபஜயஸ்தானம் நல்லது தான், இருந்தாலும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது. மற்றபடி எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸை பெற வைத்து விடுவார் இந்த கேது பகவான். நாலாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது, வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம், அதே நேரத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அல்லது பழசு வித்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம், இல்லை புதுசாக வண்டியே வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நாலாம் இடம் சுகஸ்தானமாக இருந்து சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அஷ்டமத்து சனி இருக்கட்டும், அவர் சனி அவருடைய வேலையை அவர் பார்ப்பார், மற்ற கிரகங்கள் மற்ற வேலையை பார்க்கத்தானே போகுது. அப்போ அதை வச்சு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குகின்றன, அதுவும் குரு பார்வை கோடி நன்மை. அஷ்டமத்து சனின்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தழல்வா சச்சர வேண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா, இந்த சுலோகத்தை சொல்லுங்க, எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், சனி பகவானுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம், குலதெய்வ வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார், ஆரோக்கியஸ்தானம், ஆரோக்கியத்திலையும் குறை கிடையாது, கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும், புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம், எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், மற்றபடி கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். உங்களை பொறுத்தவரையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடத்தி இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இப்படி கிரகங்களுடைய கூட்டம் இருக்கிறதால எட்டாம் இடம் என்பது அதாவது உங்கள் சாரி எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கிறார், அது அஷ்டமத்து சனி, அதனால தான் நம்ம சொல்லிட்டோம். அந்த ராசிநாதன் அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சரியில்லாத ஒரு சூழல், அதனால தான் நாங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னோம். ஒன்பதாம் இடத்துல சூரியன் காரகோ பாவனாஸ்தி, அதுவும் ராகுவோடு சேர்ந்திருக்கார், தந்தைக்கு இடர்பாடுகள், அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் அலுவலர்கள் அதாவது ஆபீசர்களுக்கு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம், நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்,
உங்களுடைய திறமை வெளிப்பாடு அடையும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் புதனும் அங்கே இருக்கிறார். அதனால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாலாம் இடத்து அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும், கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த பத்தில் குரு இருக்கிறார், இது குறைவொன்றும் இல்லை. தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் வைக்குமா அப்படின்னா, இந்த வாரம் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. எனக்கு வருமானம் ரெண்டாம் இடத்துல வருமானம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் நிம்மதி, நல்ல வருமானம் கிடைக்க போகிறது. ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இப்போ அதை வச்சு நாலாம் இடத்தை குரு பார்க்குறதால சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக, நீங்கள் உங்கள் தகுதியை மீறி நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமானா, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள், அதை சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாரம். சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. உத்தரம் முதல் பாதை வரைக்கும் இந்த ராசியை குரு பார்க்கிறார். சூப்பர். ராசிநாதன் எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு நாள், கடைசி இந்த வாரத்தை கடைசி நாள் தான் மேஷத்துக்கு வருகிறார். அப்படி வந்தாலும் அவர் சனி பாறையில் இருக்கார். அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ராகுன் பிடியில் இருக்கிறதால ஏதாவது ஒரு தர்ம சங்கடங்கள், பிரச்சனைகள் சூழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும். அது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், தொழில் பண்ணுற இடமா இருக்கலாம், நட்பு வட்டாரமாக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக வரும். ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். இருந்த போதிலும் ராசியை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள். கௌரவம் காப்பாற்றப்படும், தன்னம்பிக்கை இருக்கும், தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார். இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு மைனஸ் தாங்க. அப்போது இந்த கிரகங்கள் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பலனை தரும்னா, சுமாரான பலனை தான் தரும். ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் போய் கேது இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார். என்னதான் கணவன் மனைவி அன்னோன்யமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினை வரும். பிரிவினை என்பது எல்லாருக்கும் வராது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாதக நிலையில் பிரியணும்னு விதி இருந்தால் தான் பிரியணும். மற்றபடி எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க, அவ்வளோதான். பயப்படாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சரி, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அப்படியே இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இது போன்ற ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால சில ஒரு சில நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கிவிடும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது அற்புதத்திலும் அற்புதம். அதாவது மூன்றாம் இடம், சாரி, மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறது அற்புதத்திலும் அற்புதம். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிபிஓ, சாப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார். உண்மையில் இது மைனஸ்.
நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க இந்த சிம்ம ராசிக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும். நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். உடம்பு முடியாமல் போயிடும் தாய்க்கு, அப்பப்போ மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். ஒன்று. ரெண்டாவது, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மூணாவது, படிக்கிற பிள்ளைங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகும், அப்புறம் ரிப்பேர் பண்ணுற செலவும் ப்ளஸ் மன உளைச்சல் இதெல்லாம் வரும். சுகக்கேடுன்னு சொல்லி உங்களுக்கே நீங்களே உங்களுக்கு பிபி சுகர் ஏற்கிறோம். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது கடைசியில் பார்த்தா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை ஒரு வாரத்திலேயே முடிச்சிருவீங்க. இப்போ மற்றவங்க மூணு வாரமும் என்ன பண்ணுறது? அப்படி செலவினங்கள் வந்து உங்கள் கழுத்தை பிடிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களும் மருத்துவமனைக்கு சென்று பிபி சுகர் எகிரி உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும். ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பாக இருக்குது. கடவுளுடைய அனுகிரகத்தால், பூர்வ ஜென்ம புண்ணியத்தால், குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள். சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுக்கொள்ளக்கூடிய அன்பர்கள் எதை பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக அவங்க அதில் சீட்டாட்டம், ரேசு இதில் கலந்துப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்கள. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு தெரியாது. வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக அவங்க உங்கள் மனைவி அல்லது வாழ்க்கை துணை அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக, அதாவது எப்படின்னா வேலை வாய்ப்பு நிரந்தரம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டெம்பரவரியாக இருந்தவன் நிரந்தரம், அதாவது மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் எழக்கூடியவன் இருந்தால் அவங்க உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு மவுசு, ஒரு வாய்ஸ், ஒரு அவங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நீங்கள் யாருக்காவது நல்லது செய்யணும்னு போய் அது கடைசியில் பிரச்சனையை கொண்டாந்து விடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேலை வாய்ப்பு, அதாவது அதிகப்படியான உழைப்பு தான் தேவைப்படுமே ஒழிய மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த வாரம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. குடும்பத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி விட்டு கொடுக்கணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. மற்றபடி இந்த வாரம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் சாதிக்கிறீங்களா இல்லையா, அட்லீஸ்ட்டு இந்த வாரத்தை தள்ள முடியும். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய உறுதுணையாக அமையும். கன்னி ராசி கால புருஷனுக்கு 6வது ராசி. உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புதன் நேர் 7ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கிறார், ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். அது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு கிரகமும் ராகுவோடு இணைந்திருந்தால் வலிமை, தன்னுடைய வலிமையை அது இழந்து விடும் அப்படின்ற ஒரு கணக்கு. ராசியில் வேற கேது இருக்கார். 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் பார்வை பலம் இருக்கு. 6ல் சனி, இது சூப்பர். கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் ராசியில கேது, 7ல் ராகு இருக்கிறது, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும். அதாவது எதிர்பாலினத்திற்கு அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கேரக்டர். இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இப்போது தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி, உங்களை நீங்களே வந்து தாழ்வு மனப்பான்மை, உங்களை நீங்களே மதிப்பீடு, குறைவான மதிப்பீடை இது பண்ணுவீங்க. ஏன்னா கேது இருக்கிற இடம் குறைச்சிப்பாருன்னு ஒரு கணக்கு, ராகு இருக்கிற இடம் விரிவாக்கம் பண்ணுவார்னு கணக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். நமக்கு தேவை என்னங்க, குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல பண வரவு வரணும், அதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க. இந்த குரு பகவான் உத்தரவே கண்டிப்பாக கொடுக்குறாரு.
அப்போ பொருளாதாரத்துல நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. குடும்பம் அமைதியாக செல்லும். உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. என்ன இருக்கட்டமங்க, கருத்து வேறுபாடு வர்றதுனால குடும்பத்துல பண வரவு வருது, குடும்ப நிம்மதி இருக்கு. இதை விட வேற என்னங்க வேணும்? சிறப்பு இது ஒன்னே போதும். அடுத்தது பார்த்தா சொன்னா மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார், கும்பத்துல இருக்கிற சனி. அப்போ எடுக்கின்ற முயற்சி காலதாமதம் ஆகும். இளைய சகோதரத்துக்கு உடம்பு முடியாம போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், அல்லது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இந்த பிபிஓ சாப்ட்வேர், இந்த கம்யூனிகேஷன் பாவத்துல வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். காட்ஸ் கிரேஸ் பாருங்க, நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார், தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான். தனுசுவை நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம், தாய், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. இந்த நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம், உங்கள் சுகவாசியாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் ஒன்றும் பெருசாக இருந்தாலும் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம். பாருங்கள், உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார். இருந்த போதிலும் ஆறில் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள், யா இளைஞர்கள் மட்டும்தானா, எல்லாருக்குமே உங்களுடைய தேடல்கள் வசப்படும். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் ஒன், குரூப் டூ, பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், இப்படி எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து படித்து நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுறவங்க பத்தோடு பதினொன்னாக இருப்பீங்க, இப்போ பார்த்தா நிச்சயமாக நம்பர் ஒன், நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. இந்த ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். எப்படி? ஒன்று, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இப்படி ஒரு பண வருவாய், ஆதாயம், அற்புதங்கள் நடக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எப்போவோ ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு செயலுக்கு நீங்கள் வந்து ரெகக்னேஷன் கிடைக்கும், ரெமுனரேஷன் கிடைக்கும். அது பெரிய விஷயம் இல்லையா? பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார், ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அத்தனை பேரும் பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறதால ஒரு சுதந்திரம் இருக்காது, அதாவது வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் திருப்தியாக வேலை பார்த்தா திருப்தி இல்லைம்பாங்க, நீங்கள் அதிருப்தியாக வேலை பார்ப்பீங்க, சூப்பராக வேலை பார்க்குறீங்க அப்படிம்பாங்க. அதாவது இந்த ராகுவினுடைய பிடியில் இருக்கிறதால உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு திருப்தி இருக்காது நீங்கள் செய்கிற வேலையில், அப்படி ஒரு நிலை இருக்கும். மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. வீடு வாங்க, வண்டி வாங்க, சொத்து பத்து வாங்க, அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த கன்னி ராசி பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறதால செலவு சுப செலவு அப்படின்னு சொல்லணும். 9, 10, 11 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள். துலா ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி, சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் இருக்கார், நல்லா தான் இருக்கார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார், சூப்பர்னு சொல்லணும். ஆனால் ராகுவோடு இணைஞ்சிருக்கார், அதான் ஒரு மைனஸ். என்ன செய்ய, இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம்னு சொல்லணும். ஆனாலும் சில இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வரும். வேலை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், ஒரு சீரியலோ ஒரு படமோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், திடீர்னு பார்த்தா மறுநாளே வேற ஒருத்தருக்கு அது போய் சேர்ந்து. அதாவது ராஜயோகம் சில பேருக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும்,
சில பேருக்கு பார்த்தா பிரச்சனையே கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து இது பிரம்மாண்டத்துக்கு செய்வார், திடுதிப்புல செய்வார், எதை எப்போ செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு, அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை தான். உங்கள் ராசிநாதனும் போய் ஆறில் போய் உச்சமடைகிறார். அப்போ கடன் கடன் சார்ந்த பகுதியில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கார். அவர் இண்டிவிஜுவலாக செய்வார், ஆனால் அவரோட கூட சேர்ந்த கிரகத்தை வேலை செய்ய விட மாட்டார். அதுதான் ஒரு பெரிய மைனஸ். அப்போது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு எதிரிகளையும் பந்தாட வைப்பார். கடன் சுமை படிப்படியாக குறையும், கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிக்கலாம், வீட்டு சுப செலவுக்கு உதவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி. இந்த துளாராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரும், சிறப்பாக இருக்குமானால் நல்லாவே இருக்கும். உங்கள் ராசிநாதன் தான் ராகுவோடு இணைஞ்சிருக்கார், இருந்தாலும் ராகு இண்டிபெண்டாக உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்கார். குரு 7 இடத்துல இருக்கார். இப்போ 7 இடத்துல குரு இருந்தால் குரு பலன் அறிஞ்சிருக்கு, திருமணம் கைகூடும், இளைஞர்களுக்கு கொண்டாட்டம், திருமணம் கைகூடி வருங்க. சுக்கரன் வேற உச்சமடைகிறார். அப்போ காதல் செய்ய அதாவது லவ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த காதலை வெளிப்படுத்தி உங்களை நீங்களே அதை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவீர்கள்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்கறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும், கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கிடைக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். இருந்த போதிலும் 2 இடத்தை சனி பார்க்கறதால, குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி ஒற்றுமைன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம், ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் இந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அது அந்த வார்த்தையால் பிரச்சனை வரக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க, மல்லு கட்டுவாங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி பணம் பல வகையில் வரும். ஏன்னா 11 இடத்த குரு பார்க்க போகிறாரு. பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்குது, ரெட்டிப்பு வருமானம் இருக்குது, தொழிலில் உத்தியோகத்தில்னு சொல்லலாம். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது, அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 3 இடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கார். இப்போ பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, தொட்டதெல்லாம் கைகூடி வரப்போகிறது. இளைய சகோதரர்களால் ஆதாய தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. இந்த ராகுவும் குருவும் உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க. உங்க ஜனனகால ஜாதக அமைப்பு படி நீங்க இப்பொழுது வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பா இந்த கோச்சார கிரகங்கள் உங்களை திருப்தி வழி அனுப்பி வைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் 5 இடத்துல இருக்கார். புண்ணிய சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது சிவ கடாட்சம், அதாவது ஓம் நம சிவாயா. சிவனை வழிபாடு பண்ண பண்ண எல்லாமே சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம், சிவனையும் வழிபாடு பண்ணலாம். எந்த அளவுக்கு சிவனை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். 2-7 உடைய செவ்வாய் 5 இடத்தில் இருக்கிறார். நல்ல நிலைதான். இருந்த போதிலும் இந்த செவ்வாய் சனி இணைவு இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெக்கானிசம் அதாவது ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்க, கையில் சுற்றி இது மாதிரி ஏதாவது வேலை பார்க்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள். எதிர் வீடு பக்கத்தோடு எல்லோருமே உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் தொழிலில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. தொழிலில் வந்து இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரப்போகுது, இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிக்கு 11, 12, 13 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால்
ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த சந்திராசம நாளில் விழிப்புணர்ச்சியாக இருந்தீங்கன்னா பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க முடியும். இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும். அவங்க இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுறவங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, எது எப்படி இருந்தாலும் உங்கள் முயற்சி திருவினையாக்கும். அப்போது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் இளைஞர்களாகட்டும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், திருமணமாகும், இப்படி கொண்டாட்டமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இல்லை தூக்கம் இருக்காது, 12 கேது இருக்கிறதால தூக்கம் இருக்காது. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, துர்க்கையை வழிபாடு இப்போ செய்யுங்க, அதே நேரத்தில் கணபதியை போற்றுங்கள். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி விசாகம் 4வது பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் 4வது இடத்தில் இருக்கிறார். சூப்பராக இருக்க இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. அடுத்து குரு ரிஷபத்துக்கு போனாலும் உங்களுக்கு ராசியை பார்க்க போறார், பல அற்புதங்கள் நடக்க போகிறது. இப்போ 10வது இடத்தை குரு பார்க்கிறார், 2வது இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் சிறப்பாக இருந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5வது இடத்துல ராகு இருக்கிறது மைனஸ் தான். 4வது சனி இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள், சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாய் எடுப்போம். மற்றபடி இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இடம் விற்க வாங்க இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா 4வது செவ்வாய் இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு முனைப்பு வரும். நேரம் வந்தாச்சுங்க, இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும்னு நீண்ட நாளாக அடிச்சிருப்பீங்க, அது வந்து சாத்தியமாகும். அங்கிருந்து 7வது பார்வையாக 10வது இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். குருவும் 10வது இடத்தை பார்க்கிறார். அப்போ 10வது இடத்தை 2 கிரகங்கள் பார்வையிடுவதால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வேலை தொழில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் இரட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேன்மையான காலம். அதாவது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், இப்படி பலவாறாக உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. அப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தாலே வருமானம் நல்லா தானேங்க வரும். அப்போ 2வது இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நல்ல வருமானத்தில் குறை கிடையாது, சூப்பர் இரட்டிப்பு வருமானம் வரும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இது தாங்க 2வது இடம். இப்போ ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. ஆனாலும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், எச்சரிக்கையாக இருங்க. அசையா சொத்துக்கள் மூலம் செலவு வைக்கும். எப்படின்னா இப்போ வீடு வச்சுருப்பீங்க, அதை வச்சு கொடைக்குழிகை வரும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை கடைக்கண்ணி கட்டி வச்சு வாடகை விட்டுருப்பீங்க, அதை வச்சு வருமானம் வரும். ஆனால் இப்போது அது வந்து செலவு வைக்கும். திடீர்னு ஷட்டர் போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயத்தில் ஈடுபடுவீர்கள். அப்போ செலவு வைக்கும் உங்களுக்கு. மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள்னால் அது சுப செலவு. வண்டி வாகனங்கள் செலவு, அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை. உடம்பு முடியாமல் போகும். ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு நாள் ஒரு வாரம் இருக்காது. திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இழுத்து விட்டுரும் உங்களை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி 5வது ராகு இருக்குது. 5வது ராகு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இன்னல்கள், எதிர்ப்புகள் வரும். அவங்களுக்கும் இடர்பாடுகள், வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு. அது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க. வெளிநாடு போய் அனுப்பி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6வது குரு ஓரில் பகை. இருந்த போதிலும் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். 7வது இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் 5வது. ஆனால் ராகுவோடு இணைஞ்சிருக்கார். ராகுவோடு இணைந்த கிரகங்கள் வலிமை கிடையாது. உச்சமாக இருந்து என்ன செய்ய, இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது
இடர்பாடுகள் வரும். அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று விட்டு ஒன்று பிரச்சனைகள் வரும். மற்றபடி அவங்க வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் கொஞ்சம் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இடர்பாடுகள் இன்னல்கள் வரும். ஏன்னா ராசி அன்பர்களுக்கே அதுதான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி தொழில் சிறப்பாக செல்லும், உத்தியோகம் சிறப்பாக செல்லும். ஒரு சிலர் வந்து தொழிலை மாற்றி அமைக்கணும்னா மாற்றி அமைச்சிக்கலாம், இல்லை இடம் மாறணும் டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும், குறை கிடையாது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம். இந்த விருச்சிக ராசிக்கு 13-14 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு இது குறைஞ்சிரும். மற்றபடி இப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலையில் ஒரு முதன்மையான ஒரு நிலை, அது போதுமாங்க. வேலை உத்தியோகம் சிறப்பாக இருந்ததுன்னா அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் பணம் வந்தால் 10 வருங்க, நிம்மதி கண்டிப்பாக வந்துடும், சந்தோஷம் இருக்கும். ஆன போதிலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வருது, அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் சரிதான். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மனதளவில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக ஒரு உங்களை தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. துர்கையை வழிபாடு செய்யுங்கள், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 5ஆம் இடம் புனிதமாகிறது, பார்க்குற இடமெல்லாம் சூப்பர், கோடி புண்ணியம். 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார் பாக்கியஸ்தானத்தை, ராசியை குரு பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். மூலம் பூராடம், உத்தராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சூப்பரான பலன்களை தருமா இல்லை சுமாரான பலன்களை தருமா அப்படின்னா சூப்பராகவே தரும். ஏன்னா ராசிநாதன் அவர் ஒருத்தரே போதுங்க. மற்ற கிரகங்கள் சனி பகவான் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கார், எல்லாத்திலையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தரப்போகிறார். இந்த 4ல ராகு சில ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடத்துகிற மாதிரி நடக்கும். ஆனால் பழுது பின்னாடியே வந்து ரிப்பேர் ஆகி பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடம் சொத்து பத்து வாங்கணும்னு ஒரு சிலருக்கு ஈடுபாடு அக்கறை இருக்கும். 4ஆம் இடம் இருக்கிற இடத்துல ராகு இருக்காரு. ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு 30 லட்சத்துக்கு வாங்கலாம்னு நினைப்பீங்க, அது கட்சியில் 60 லட்சம் ரூபாய் கொண்டாந்து விட்டுரும். ஆசையை வளர்த்துரும். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா சுக்கரன் வேறு அங்கே உட்காந்துருக்காருப்போ, ஒரு வண்டி வாங்கணும் அதாவது 2-வீலரோ 4-வீலரோ வாங்கணும்னு நினைப்பீங்க, சிம்பிளாக வாங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் பெரிய லெவலில் வாங்கிடுவீங்க. இதுதான் பிரம்மாண்டத்தை தருவாங்க. மைனஸ் அப்படின்னும் போது இதுதான், தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி உங்களுக்கு சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தான் வாங்கணும், அகல கால் வைக்க வேண்டாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியமான வாரமாக இருந்தாலும் 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு இணைஞ்சிருக்கார். இந்த 4ஆம் இடம் ரொம்ப அடிவயிறுன்னு சொல்லக்கூடிய இடம், அப்டாமன் என்று சொல்லக்கூடிய இடம். ராகு இருக்கிறார், சூரியன் இருக்கார், இதனால் உங்களுக்கு கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஹீட் ப்ராப்ளம் இருக்கும் உடம்புல, சூட்டு கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஏதாவது ஒன்று வரலாம். மற்றபடி உங்களுக்கு சுக்கரன் உச்சநிலை பெறுகிறார். அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும், கதவுகள் திறக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, சுக்கரன் வந்து கலைக்கு அதிபதி மட்டும் இல்லை, அழகு சாதனங்கள், அதாவது வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, கலைநய ஒப்பனம் பண்ண ஒப்பன கலைஞர்கள், மற்றபடி வந்து அழகு சாதனங்கள், அதாவது நுணுக்கமான கலை ஆர்வம் உடையவர்கள், ஒரு ரைட்டர் ஓவியராக இருக்கலாம், இல்லை ஒரு பொம்மை செய்கிறவங்களாக இருக்கலாம், இப்படி நிறைய எவ்வளோ இருக்குங்க அதில் சுக்கரனுடைய ஆதிக்கம், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு
முன்னேற்றகரமான ஒரு வாரம். ராகோல எழுத்தம் இருக்கட்டும், இருந்தால் சில பிரச்சனைகள் வரும், இடர்பாடுகளை சந்திக்க போகிறீங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும், பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும், நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து தகவல் வரக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ஏழாம் இடத்து அதிபதி புதன் நாலாம் இடத்துல இருக்கார், அவர் பத்து குடையவனாகவும் இருக்குது, பத்தை பார்க்குறார். அப்போ என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பத்திரிக்கை துறை, எழுத்துத்துறை, கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், மீடியாக்களில் பணிபுரிபவர்கள், பத்திரிகைகளில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுபீட்சமான காலம். ஆனால் ரொம்ப அதிகமான உழைப்பு தேவைப்படும், ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. 8 ஹவர் டியூட்டினா 12 ஹவர் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு வருமானமும் ஒரு சந்தோஷமும் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் காட்டில் மழைங்க. இப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த மீடியா துறை, பத்திரிகை துறை, புதனுடைய ஆதிக்கம் இருந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு பொக்கிஷமான காலம். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், தந்தையால் நல்லது நடக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் உண்டு, தொட்ட காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டை சனி பார்க்குறார், வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் பிஸி ஷெட்யூல், நிச்சயமாக சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு ரெட்டிப்பு சம்பாத்தியம், சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசிய குரு பார்க்குறார், தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். இந்த செவ்வாய் சனி இணைவு இருக்குது அப்படின்னா இந்த மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இந்த மெடிசின் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மெடிக்கல் அதாவது மருந்து கம்பெனி, மெடிக்கல் ஷாப்பு, அதாவது டாக்டர்கள், செவிலியர்கள், மற்றபடி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய இதர அன்பர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும், ஆனால் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுங்க. பலம் நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் கூட சக்ஸஸ் ஆகும். அதுதாங்க இது இந்த வாரம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்க, தாராளமாக போங்க. மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இன்னொரு ராசியான கும்பத்தில், மூல திரிகோண வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக சிறப்பு. அதுவும் 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்க வந்து குடும்பத்துல ஒரு நல்ல பண வரவு, பொருள் வரவு, சுபீட்சம் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு 7.5 சனின்னு வருத்தப்படுவீங்க. 19 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான் அப்படின்ற ஒரு நிலையை செம்மைப்படுத்தி விட்டு போகும். வாழ்க்கையை இதுதான் வாழ்க்கைன்னு உறுதி பண்ணிட்டு போகும். ஸோ சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. மறுபடியும் உங்கள் இந்த ராசிநாதன் இந்த ராசிக்கு வருவதற்கு இன்னும் 27 ஆண்டு காலம் ஆகும். அப்போது ராசியில் இருக்காருன்னு சொன்னால் அவர் நல்லதே தானங்க செய்வார், அற்புதமாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் சனி இணைந்திருப்பது என்பது 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2ல இணைந்திருக்கிறார், பத்துக்குடையவனும் அதுதான். உங்களை பொறுத்தவரையிலையும் அதாவது 11 குடையவன், அதாவது 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் பகவான்
இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அதாவது இயந்திரத்தை இயக்குபவர்கள், மிஷின் ஆப்ரேட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் திருதுப்புனு கையில் அடிபடும், காலில் அடிபடும், மூஞ்சில் அடிபடும், ஏதாவது ஒரு அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி மூணாம் இடத்துல ராகு இருக்கு, கொடுத்து வைக்கணுங்க. உபஜயஸ்தானத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் அளப்பரிய பலனை தர இருக்கிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், இல்லை வெளிநாடு போகிறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்கு இங்கே உள்ளூர்லேயே தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எதுவாக இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார். உபஜயஸ்தானம் மூணாம் இடம். இல்லை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. நாலாம் இடத்தில் குரு பகவான் மாத்ருஸ்தானத்தில் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகள் நல்ல படிப்பாக. இதில் ஏழாம் இடத்து அதிபதியே சந்திரன், அவரை பொறுத்தவரை ரெண்டே கால் நாள் தான் ஒரு வீட்டில் இருப்பார். இருந்த போதிலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது வராக்கடன்கள் வசூலாகும் தொழில் பண்ணுறவங்களுக்கு. இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னா காசு பணம் வர வேண்டிய காலம். மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதென்று சொன்னால் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக போகணும். உங்களுடைய தாஸ்தாவேஜுகளை சரிவர எடுத்து செல்ல வேண்டும். தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். இருந்த போதிலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொழிலில் உத்தியோகத்தில் என்னதான் ஏழரை சனி நடந்த போதிலும் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல இரட்டிப்பு வருமானம் பார்க்க போறீங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வருமானம் பெருகும். தொழிலில் ஒரு சூப்பரான ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள், அப்போ உழைப்பை நம்பக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்த சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். நாங்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் வேணுங்க, டிரான்ஸ்ஃபர் எங்கே வேணுமோ அது கிடைக்கும். இப்படி பல சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு சிலர் தொழிலை மாற்றியமைக்கலாம், அல்லது தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். வேலைக்காக புதுசாக படித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக வரும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இருந்த போதிலும் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கு. பாருங்க, பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கு, ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்கு, நாலாம் இடம் சிறப்பாக இருக்கு. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம். பத்திரிகை துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம், இந்த வாரம் அளப்பரிய ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த ராகு பகவான் இருக்கிறார். வெளிநாட்டு பயணம், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது.
கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 2-3, அதாவது அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், போரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீட்டில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு. ராசிகளுக்கும் ராசிநாதன் வந்தால் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும், ஆனால் இந்த கும்ப மகர ராசிகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா ஏழரை சனி கம்மிட்டாலும் ராசிநாதன் ராசியில் வந்தால் ஏழரை சனி இருந்தாலும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதை என்று வழியை வகுத்து விட்டு போகும், அற்புதங்கள் செஞ்சு விட்டு போகும் இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவதற்கு 27 ஆண்டுகள் ஆகும் அல்லவா. அப்போ சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையும் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. 3-10 உடையவர் செவ்வாய். அவர் வந்து ராசியில் இருக்கிறதால இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல ஒரு சிறப்பாக வேலை பார்க்க போறீங்க. இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது இந்த கம்பெனிஸ்ல ஃபேக்டரிஸ்ல பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஃபேக்டரி, ஏன் சின்ன லேத் ஃபேக்டரி கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த மெஷின் ஆபரேட்டர், அதாவது இயந்திரத்தை இயக்குபவர், மெஷின் ஆப்ரேட்டர், இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கையில் காலில் அடிபடும். மற்றபடி இந்த சுரங்கங்களில் வேலை பார்க்குறவங்க இவங்கள்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மலைச்சரிவுகளில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், மலைச்சரிவு ஏற்படும் மலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆனால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு அற்புதமான காலகட்டம், சாதிக்க போகிறீங்க இந்த காலகட்டம். 2வது இடத்தில் ராகு இருக்கார், பல நல்ல பலனை வாரி வழங்க போகிறார். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் ஒரு டிக்கெட்டு கூடுதலாக வரும் ஆண்டு பார்த்தீங்கன்னா. 1, திருமணமாகணும், இல்லை திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். இப்படி குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை ஏற்படும், நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக அமையும். பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் வேற உச்ச நிலையில் இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. வீடாகட்டும், வேலை பார்க்குற இடமாகட்டும், தொழில்துறையாகட்டும், எங்கே நீங்கள் இருந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால குடும்பத்தில் நிறைய நல்லது நடந்தாலும் ஒரே ஒரு கெடுதல் என்னன்னா சண்டை சச்சரவு தேவையில்லாமல் வரும். விழிப்புணர்ச்சியோடு இருங்க. அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள், ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, ஒரு சொல் வெல்லும்னா நல்லதாக நடந்தால் சந்தோஷம்தான், பிரச்சனையே ஆச்சுன்னா அப்புறம் அதில் பாதாளத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவைங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். ஆனாலும் 7வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் உள்பட சண்டைக்கு தயாராக இருப்பாங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3வது இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், உபஜயஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும், குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும், தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது, இளைய சகோதரம் உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும், அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இது அற்புதமான தகவல். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம். ஆனால் இந்த டாக்குமெண்ட் பற்றி ஏதாவது சில பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி அறிமுகம் இல்லாத நபர், அறிமுகம் இல்லாத இடங்களில்
மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஒரு சிலர் உயர்கல்விக்காக, உத்தியோகத்துக்காக, சொந்த தொழிலுக்காக செல்லலாம். எதற்கு சென்றாலும் சாதிப்பீர்கள். இல்லைங்க, நான் அதுக்கெல்லாம் போகலைங்க, நான் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வர போகிறேன். போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். உங்களை பொறுத்தவரை டெம்பரரி போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா பர்மனன்ட் போஸ்ட் கிடைக்கும். ஆனாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது. 8 hour டியூட்டினா 10 hour வேலை பார்க்கணுங்க. அதுதாங்க ரொம்ப விஷயம். மற்றபடி அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 11 இடத்தை குரு பார்க்கிறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2 திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் துளங்க போகிறது. எல்லாம் லாபமயம் லாபமயம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். சாதிக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க என்று சொன்னால் மிகையாகாது. மீன ராசி கால புருஷனுக்கு 12 ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் 2 இடமான மேஷத்தில். எப்பவுமே ராசியில இருக்கிறத விட குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்ப 2 இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த மீன ராசிக்கு இந்த குரு பகவான் 2 இருக்கிற வரைக்கும் யோகமான காலம். பணம் புரளும், அதாவது பண புழக்கம் அதிகமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து காசுக்கு வரணும்னா கண்டிப்பாக வந்துடும். இப்படி பல வழிகளில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மீனம் வந்து 12 ராசி. உங்களை பொறுத்தவரையும் பூரட்டாதி, 4 பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் இருந்தால் ஒரு மன சஞ்சலம் ஏற்படும். நேற்று நைட்டு ஒன்று திங்க் பண்ணுவீங்க, டிசைட் பண்ணுவீங்க, காலையிலேருந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும். எந்த காரியத்தையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு முடிக்க மாட்டேங்க. வெயிட் பண்ணுவீங்க, இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஆன போதிலும் உங்களுக்கு 7 இடத்து அதிபதியும் சூரியனும் சுக்கரனும் அங்கு இருக்கிறார்கள். அற்புதம். அது பொருளாதாரத்தில் பெரிய சுபிட்சத்தை பார்க்க போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும். ஏன்னா புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கார். ஒன்று அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. வெளிநாடு செல்லவிருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாடு நீங்கள் தைரியமாக போகலாம். இந்த ராகு பகவான் உங்களை வந்து வெளிநாடு அனுப்பி வைப்பார். உங்களை பொறுத்தவரையிலையும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சந்தோஷமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 2 குரு இருந்த போதிலும் 2 வீடு தந்த செவ்வாய் பகவான் 12 இருக்கிறார். இப்போ வருமானம் நிறைய வரும், ஆனால் செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் சனி 12 இடத்துல இருக்கிறதால செலவினங்கள், அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. இருந்தாலும் செலவினங்கள் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதில் வந்து செலவு இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை. வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தேவை வரும். ஏழை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். எச்சரிக்கையோடு செல்லவே இருக்க வேண்டும்.
மொத்தத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்ல கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமிச்சு அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரும். ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தையால் பிரச்சனைகள், பாக்கிய குறைவுகள் ஏற்படும். மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அற்புதத்திலும் அற்புதம். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்து பண வரவு வருதுன்னா எங்கிருந்து வரும்? தொழில் சிறப்பாக சென்றால்தானே. அப்போ தொழில் வந்து ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். தொழிலில் மட்டும் வருமானம், உத்தியோகத்தில் மட்டும் வருமானம் இல்லை, கூட பிறந்தவங்களாகவும் நண்பர்களாலையும் அதே நேரத்தில் மனைவி வழியில், பிள்ளைகள் வழியில், இப்படி அசையா சொத்துக்கள் வழியில், வண்டி வாகனங்கள் வழியில், இப்படி பல வழிகளில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பொற்காலம் என்று சொல்லலாம். பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பொற்காலம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உத்தியோகம் பார்க்குறவங்க நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். என்ன சலுகைகள்? ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க எல்லோருக்கும் எந்த இதுவோ கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, புதுசாக படித்து பிடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட். மற்றபடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க, தொழிற்சாலை ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், முதலாளிகள், இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம். இருந்த போதிலும் இந்த மிஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். கையில் காலில் அடிபடக்கூடிய அமைப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம். விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நிலை, நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டாலும் சாதிக்கக்கூடிய, சாதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.